அன்பார்ந்த மாணவர்களே, இந்த அமர்வில் வணிகத்தை பாதிக்கக்கூடிய வெளிப்புற சூழலில் பரந்த சூழல் மேக்ரோ ஃபேக்டர்ஸ் பற்றி பார்க்க இருக்கிறோம். மேக்ரோ ஃபேக்டர்ஸ் அதாவது பரந்த சூழல். சென்ற அமர்வில் நுண்ணிய சூழல் பற்றி பார்த்தோம். இந்த அமர்வில் வணிகத்தை பாதிக்கக்கூடிய சூழல்களில் வெளிப்புற சூழலில் பரந்த சூழல் பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த பரந்த சூழல்ங்கிறத ஒரு ஆறு தலைப்புகளில் பார்க்க இருக்கிறோம். இந்த படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பொருளாதார சூழல், சமூக கலாச்சார சூழல், அரசியல் சட்ட சூழல், புவியியல் சார்ந்த சூழல், தொழில்நுட்பம் சார்ந்த சூழல், உலகளாவிய சூழல், குளோபல் ஃபேக்டர்ஸ். இந்த ஆறு தலைப்புகளில் இதை நம்ம பார்க்க இருக்கிறோம். வணிகத்தை பாதிக்கக்கூடிய அந்த சூழலில் முதலாவதாக சொல்கிறது பொருளாதார சூழல். வணிகம்ங்கிறது ஒரு பொருளாதார அமைப்பினுடைய அடிப்படையில் ஒருங்கிணைந்த ஒரு பகுதியாகும். வணிகம்ங்கிறது பொருளாதார அமைப்பின் முறையில் ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாக கருதப்படுகிறது. வளர்ச்சி கட்டத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு பொருளாதாரத்தினுடைய இயல்பு, அதாவது நாடுகளை வளர்ந்த நாடுகள், வளரும் நாடுகள், பின்தங்கிய நாடுகள், பொருளாதார சூழலில் நாடுகளை முன்னேறிய நாடுகள், முன்னேறி கொண்டிருக்கும் நாடுகள், பின்தங்கிய நாடுகள், இதை தான் எப்படி சொல்கிறோன்னா வளர்ந்த நாடுகள், வளரும் நாடுகள், பின்தங்கிய நாடுகள் அப்படி நம்ம சொல்கிறோம். இந்த வளர்ந்த நாடுகளில் வந்து நிறைய தனிநபர் வருமானம் நிறையா இருக்கும், தேசிய வருமானம் நிறையா இருக்கும். நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து நல்ல வாழ்க்கை தரம் உடையவர்களாக இருப்பாங்க. அமெரிக்கா, ஜப்பான், ஜெர்மனி, கனடா, ஆஸ்திரேலியா போன்ற வளர்ச்சி அடைந்த நாடுகள் பொருளாதாரத்தில் வந்து வலுவாக இருப்பாங்க. தொழில்நுட்ப முன்னேற்றத்தையும் அவங்க நிறைய பின்பற்றுவாங்க. தொழில்நுட்பம், அவங்க நிறைய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க. உயர்ந்த வாழ்க்கை தரத்தை கொண்டவர்களாக இருப்பாங்க. அதிக வருமானம் உடையவர்களாக இருப்பாங்க. உயர் பொருளியல் அமைப்பை கொண்டவர்களாக இருப்பாங்க. இந்த வளர்ந்த நாடுகள்னு சொல்கிறோம்ல, அந்த வளர்ந்த நாடுகளில் கணினி சார்ந்த தொழில்நுட்பங்களை நிறையா பயன்படுத்துவாங்க. அடுத்து இந்த வளரும் நாடுகள்னு சொல்கிறோம் பாருங்கள், அதில் இந்தியா, சீனா, பிரேசில், மெக்சிகோ இந்த மாதிரி உள்ள நாடுகள்லாம் வருகிறது. இவங்க நடுத்தர வருவாய் கொண்டவர்களாக, பொருளாதார வளம் கொண்டவர்களாக இருப்பாங்க. இந்த வளரும் நாடுகளில் தொழில் வளர்ச்சி, வருமானம் அப்படிங்கிறதுல ஏற்றத்தாழ்வு இருக்கும். அதிகமான மக்கள் தொகை கொண்ட நாடுகளாக இருக்கும். இவங்களோட வாழ்க்கை தரம் குறைந்த வாழ்க்கை தரமாக இருக்கும், லோ ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். அவங்களுக்கு வந்து உயர்ந்த வாழ்க்கை தரம், அவங்க அந்த கணினி சார்ந்த செயல்பாடுகளையெல்லாம், தொழில்நுட்பங்களையெல்லாம் அவங்க அதிகமாக பயன்படுத்துவாங்க. இந்த வளரும் நாடுகளில் வந்து குறைந்த வாழ்க்கை தரமும், தொழில்நுட்பத்தை மெதுவாக அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மையும், மெதுவாக பயன்படுத்தக்கூடிய தன்மையும் இருக்கும். அடுத்து இந்த பொருளாதாரத்தில் பின்தங்கிய நாடுகள் இருக்க, அவங்க வந்து தொழில்நுட்பத்தை மிக மிக மெதுவாக பயன்படுத்துவாங்க. மக்களோட வாழ்க்கை தரம் ரொம்ப குறைவாக இருக்கும். ஆக இந்த பொருளாதார அமைப்பு முறைங்கிறது வணிகத்தை பாதிக்கும் பரந்த சூழலாகும். அடுத்து பொருளாதார அமைப்பு முறையினுடைய இயல்புகள். சில நாடுகளில் முதலாளித்துவ முறை பின்பற்றப்படும், சில நாடுகளில் சமதர்மம் அல்லது சோசலிசம் பின்பற்றப்படும், சில நாடுகளில் கலப்பு பொருளாதாரம் இருக்கும். இப்போ இந்த முதலாளித்துவம் அமைப்பில் வந்து உற்பத்தி காரணிகள் அனைத்துமே, லேண்டு, லேபர் கேபிட்டல் ஆர்கனைசேஷன்னு சொல்கிறோம்ல, நிலம், உழைப்பு, முதலீடு, அமைப்பாற்றல், இது எல்லாமே இந்த வளங்களெல்லாம் தனியாருக்கு சொந்தமானதாக இருக்கும். முதலாளித்துவ அமைப்பில் உற்பத்தி காரணிகள் அனைத்தும் தனிநபர் தனியாருக்கு சொந்தமானதாக இருக்கும், அவங்க தான் அதை நிர்வகிப்பாங்க. சமதர்ம முறையில் தனியார் துறை மீது அரசாங்கம் பல கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்கும். அந்த கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு தான் அந்த சமதர்ம அமைப்பு முறையில் செயல்படும், அந்த நாடு செயல்படும். கலப்பு பொருளாதாரம்னு ஒன்று இருக்குது, மிக்சட் எக்கானமி. அங்கே வந்து அரசாங்கமும் சில வணிக நிறுவனங்களை, சில துறைகளை தன்னோட கையில் வச்சுருக்கோம்,
தனியார் துறையும் இருக்கும். இது மாதிரி ரெண்டு அமைப்புகளும் இருக்கக்கூடிய அந்த ஒரு பொருளாதார அமைப்பு முறைக்கு பேர் கலப்பு பொருளாதாரம்னு சொல்கிறோம். அடுத்து ஒரு தேசத்தோட பொருளாதார கொள்கை, இது வந்து பொருளாதாரம் சார்ந்த ஒரு பரந்த சூழலில் கூறப்படுகிறது. தேசத்தோட பொருளாதார கொள்கை, நாணய கொள்கை, நிதி கொள்கை, ஏற்றுமதி இறக்குமதி கொள்கை, என்னென்ன பொருள்களை ஏற்றுமதி பண்ணலாம், எந்த அளவில் ஏற்றுமதி பண்ணலாம், அதற்கு எவ்வளவு வரி, இறக்குமதி செய்யக்கூடிய பொருள்கள் என்னென்ன, அனுமதிக்கக்கூடிய இறக்குமதி செய்வதற்கு அனுமதிக்கக்கூடிய பொருள்கள் என்னென்ன, அதனுடைய அளவு எவ்வளவு, இறக்குமதி தீர்வை எவ்வளவு, எந்தெந்த நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்வதற்கு அனுமதிக்கப்படுகிறது, இந்த மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி கொள்கை, ஒரு நாட்டோட தொழில்துறை கொள்கை, வர்த்தக கொள்கை, அந்நிய செலவாணி கொள்கை, இதையெல்லாம் பொருளாதார சூழலினுடைய ஒரு பகுதியாக இருக்குது. அடுத்து பொருளாதார குறியீடுகள்ங்கிறது இந்த வணிகத்தை பாதிக்கக்கூடிய ஒரு அளவுகோளாக இருக்குது. வெளிப்புற சூழலாக பரந்த சூழலாக இருக்கிறது. ஒரு நாட்டோட மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அதே மாதிரி ஜிஎன்பி, கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட், தேசிய வருமானம், அந்த நாட்டோட தேசிய வருமானம், தனிநபர் வருமானம், அப்புறம் செலுத்துகை சமநிலை, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டு, மக்களோட சேமிப்பு விகிதம், முதலீடுகள், இதெல்லாம் ஒரு நாட்டோட பொருளாதார குறியீடுகள் ஆகும். இந்த குறியீடுகள் அப்படிங்கிறது இந்த வணிக நிறுவனத்தை பாதிக்கக்கூடிய பரந்த சூழலில் ஒன்றாக கருதப்படுகிறது. நிதிச்சந்தை அபிவிருத்தி, இந்த நிதிச்சந்தை அபிவிருத்திங்கிறதும் ஒரு பரந்த சூழலில் வரக்கூடிய ஒரு ஒன்றாகும். தொழில்துறை வளர்ச்சி, பணச்சந்தை, மூலதனச்சந்தை, பங்குச்சந்தை, பத்திரச்சந்தை, இதெல்லாம் இந்த பரந்த சூழலில் வருகின்ற காரணிகளாகும். ஒரு ஒரு நாட்டில் தொழில்துறையோட வளர்ச்சி எப்படி இருக்கோ அந்த அளவில் தான் அந்த வணிக நிறுவனமும் செயல்படும். ஆகவே பணச்சந்தை, மூலதனச்சந்தை, பங்குச்சந்தை, பத்திரச்சந்தை, இதனுடைய செயல்பாடுகளினுடைய தாக்கமும், இந்த சந்தையினுடைய செயல்பாடுகள் வணிகத்தை பாதிக்கக்கூடிய ஒரு ஒன்றாக இருக்கிறது. அப்புறம் பொருளாதார கட்டமைப்பு, அந்த நாட்டில் உள்ள பொருளாதார கட்டமைப்பு, பொருளாதார கட்டமைப்புங்கிறது மூலதனத்தை உருவாக்குறது, முதலீட்டு முறை, வர்த்தக சமநிலை, தொழிலாளர் உழைப்பின் அளிப்பு மற்றும் தேசிய உற்பத்தியின் கட்டமைப்பு ஆகியவற்றை உள்ளடக்கியது. இதுவும் அந்த வணிக நிறுவனத்தை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்தது சமூக கலாச்சார சூழல், சமூக கலாச்சார சூழல், வணிகங்கிறது சமூகத்தினுடைய ஒரு அங்கம், வணிகங்கிறது சமூகத்தினுடைய ஒரு அங்கம், பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த சொசைட்டி, வணிகங்கிறது சமூகத்தினுடைய ஒரு அங்கமாக, ஒரு பகுதியாக, முக்கிய பகுதியாக கருதப்படுகிறது. சமூக சூழல்கள் எப்படி இருக்குமோ அதை பொறுத்து தான் இந்த வணிக நிறுவனமும் செயல்பட முடியும். சமூகத்தில் உள்ள சூழல்கள் வணிகத்தை பாதிக்கக்கூடும். சமூகத்தில் உள்ள சமூக கலாச்சார சூழல்ங்கிறது வணிகத்தை நிச்சயமாக பாதிக்கிறது. இது தனிநபர்களோட நடத்தை, குடும்பத்தினுடைய பாங்கு மற்றும் குடும்பத்திற்கு உள்ள முக்கியத்துவம், மக்களோட பழக்க வழக்கங்கள், சமூக மதிப்புகள், மதம் மற்றும் மொழிகள், நெறிமுறை மதிப்புகள், கல்வி அறிவு, மக்களோட கல்வி அறிவு நிலை, சமூக மனப்பான்மை போன்ற சமூக கலாச்சார சுற்றுச்சூழல் போன்றவற்றை உள்ளடக்கியது. ஆகவே சமூகத்தில் மக்களோட பழக்க வழக்கங்கள், மதம் சார்ந்த செயல்பாடுகள், பழக்க வழக்கங்கள், கல்வி அறிவு, சமூக மதிப்புகள், தனிநபர்களோட நடத்தை, குடும்பத்தினுடைய பாங்கு, இதெல்லாம் வணிக நிறுவனத்தை பாதிக்கக்கூடிய பரந்த சூழலில் வெளிப்புற சூழலாக கருதப்படுகிறது. சமூக கலாச்சார சூழல்கள் என்னென்னன்னா, சமூக நிறுவனங்கள் மற்றும் குழுக்கள், சமுதாயத்தில் பரவலான குடும்ப கட்டமைப்பு, வணிகத்தில் திருமணத்தினுடைய பங்கு, இது கூட இந்த திருமணத்தினுடைய பங்கு கூட வணிகத்தை பாதிக்கிறது. அதாவது தனி குடும்பம், கூட்டு குடும்பம், அவங்க எவ்வளோ சீக்கிரமாக
மேரேஜ் பண்ணுறாங்க, இல்லை தாமதமான மேரேஜ், இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த பரந்த சூழலில் கருத்தில் கொள்ளப்படுகிறது. மக்களோட பழக்க வழக்கங்கள், நம்பிக்கைகள், மக்களோட நம்பிக்கைகள், சமூக மரியாதை, மக்கள் தொகையின் அளவு, இது வந்து வணிக நிறுவனத்தை பாதிக்கக்கூடிய ஒரு சமூக கலாச்சார சூழலாகும். மக்கள் தொகையினுடைய அளவு, அவங்களோட கல்வியறிவு நிலை, விநியோகம் மற்றும் மக்கள் தொகை அடர்த்தி, மக்கள் தொகை அடர்த்தி, இதுவும் கருத்தில் கொள்ளப்படுகிறது. மக்களோட வாழ்க்கை முறை, அவர்களோட சுவை விருப்பங்கள், மக்களுக்கு எது பிடிக்கும், மக்கள் எதை விரும்புகிறாங்க, விருப்பங்கள், வெறுப்புகள், முன்னுரிமைகள், இதெல்லாம் கூட வணிகத்தை பாதிக்கும். அடுத்தபடியாக மூன்றாவதாக அரசியல் சட்ட சூழல். ஒரு நாட்டில் சட்டப்படி தான் வணிக நிறுவனத்தை செயல்படுத்த முடியும். அந்த சட்டத்தை உருவாக்குவது அரசியல் சட்டங்கள். அந்த சட்ட சூழல்ங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காரணியாக கருதப்படுகிறது, வெளிப்புற காரணியாக கருதப்படுகிறது. ஒரு வணிகத்தை நடத்துவதற்கு தேவையான கட்டமைப்பை அரசியல் மற்றும் சட்ட சூழல் தான் வழங்குகிறது. வணிகத்தினுடைய வெற்றிங்கிறது அரசியல் மற்றும் சட்ட மாற்றங்களுக்கு ஏற்ப மாற்றி தக்க வைத்து கொள்வதாகும். சட்டம் அனுமதித்தாதான் அந்த வணிகத்தை செய்ய முடியும். சட்டத்தில் தடை விதிச்சிட்டாங்கன்னா அந்த வணிகத்தை செய்ய முடியாது. சட்டத்தில் சொன்ன மாதிரி தான் அந்த வணிக நிறுவனங்களை செயல்படுத்த வேண்டும். அதற்கு நிறைய சட்டங்கள் இயற்றி வச்சுருக்காங்க. சட்டம், நிர்வாகம் மற்றும் நீதித்துறை ஆகிய மூன்று காரணிகளும் வணிகத்தின் மீது ஆதிக்கம் செலுத்துகிறது, வணிகத்தை பாதிக்கக்கூடிய காரணிகளாக இருக்கிறது. ஏதாவது சட்டம், நிர்வாகம், நீதித்துறை, இந்த மூன்றும், சட்டம், நிர்வாகம், நீதித்துறை, இந்த மூன்றும் வணிகத்தை பாதிக்கக்கூடிய முக்கிய காரணிகளாக, ஆதிக்கம் செலுத்தக்கூடிய காரணிகளாக இருக்கிறது. சட்டம் மற்றும் அரசியல் சுற்றுச்சூழலோட முக்கிய கூறுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்குறோம். அரசியல் ஸ்திரத்தன்மை, உறுதித்தன்மை, தேர்தல் அமைப்பு, சட்டம், ஒழுங்கு நிலை, சட்ட ஒழுங்கு நிலை, இராணுவம் மற்றும் காவல்படை, ஜனாதிபதி ஆட்சியை அமுல்படுத்துதல், குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமுல்படுத்துதல், இதெல்லாம் வந்து இந்த வணிகத்தை பாதிக்கக்கூடிய, வணிகத்தை பாதிக்கக்கூடிய அரசியல் சட்ட சூழலில் வருகிறது. ஒரு நாட்டில் அடிக்கடி சண்டை சச்சரவு வருகிறது, அரசியல் கட்சிகளுக்கு இடையில் பிரிவு பிணக்குகள் இருக்கிறது, பல்வேறு குழப்பங்களுக்கு இடையில் அடிக்கடி குடியரசுத் தலைவரோட ஆட்சியை அங்கே அமுல்படுத்தப்படுகிறது, இராணுவத்தினருக்குள்ளற பிரிவு ஏற்படுகிறது, அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்து ஆட்சியை கைப்பற்றுறாங்க, இந்த மாதிரி உள்ள தகவல்களும் இந்த காரணிகளும் வணிகத்தை பாதிக்கக்கூடியது. அரசியல் அமைப்புங்கிறது அரசியல் கட்சிகள், அரசாங்கம், அதிகாரம், ஆதிக்கம் ஆகியவற்றை வணிக சுற்றுச்சூழல் பாதிக்கும். சர்வதேச அளவில் தலைவர்கள், சர்வதேச அரங்கில் தலைவர்கள் மற்றும் நாட்டின் மதிப்பு போன்றவையும் அரசியல் சட்ட சூழலை பாதிக்கக்கூடியதாக இருக்கும். சட்டம், வியாபார கட்டமைப்பு மற்றும் நெகிழ்வுத்தன்மையின் அளவு போன்றவையும் பாதிக்கும். அந்த நாட்டோட அரசியல் அமைப்பு, சுங்கவரி, இலவச வர்த்தகம் குறித்து நாட்டின் பொருளாதார கொள்கை, இவை அனைத்தும் அரசியல் சட்டம் சார்ந்த சூழலாக கருதப்படுகிறது. அடுத்த நான்காவதாக புவியியல் சார்ந்த சூழல். அந்த நாட்டில் உள்ள இயற்கை வளங்கள், எண்ணெய் வளம், கனிம வளம், இதையெல்லாம் வணிகத்தை தாங்கி நிற்கிறது. அந்த நாட்டில் என்னென்ன வளங்கள் இருக்கிறதோ அந்த வளங்களை ஒட்டினா வணிக நிறுவனங்கள் செயல்பட முடியும். ஆகவே அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இயற்கை வளம், அதாவது கனிம வளம், எண்ணெய் வளம், இதெல்லாம் கருத்தில் கொள்ளப்படுகிறது. பரந்த காரணிகளில், மேக்ரோ ஃபேக்டர்ஸில் இதெல்லாம் வருது. அந்த நாட்டில் உள்ள வானிலை, காலநிலை, நிலைமைகளின் மாற்றம், நீர் மற்றும் இயற்கை வளங்கள், இதெல்லாம் நிறைய நீர் வளம் இருக்கக்கூடிய நாடுகளில், மண் வளம் இருக்கக்கூடிய நாட்டில் விவசாயம் செழித்தோங்கும். அப்போ அது தொடர்பான வணிகம் நடைபெறுவதற்கு, நல்ல முறையில் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இட அமைப்புக்கு ஏற்ப இடம் மற்றும் நுகர்வு முறை வேறுபடலாம். இட அமைப்பு, அந்த நாட்டினுடைய இட அமைப்பு மலைப்பாங்கான பகுதியாக இருக்கும், அல்லது பாலைவன பகுதியாக இருக்கும், அல்லது டெல்டாவான ஏரியாவாக இருக்கும்,
காவிரி டெல்டா மாதிரி சமதரையாக பூமியாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி உள்ள அந்த இட அமைப்புக்கு தகுந்தார போல தான் அந்த பகுதியில் போக்குவரத்து சாதனங்கள் பயன்படுத்தப்படும், மாற்றி அமைக்கப்படும். ஆகவே இட அமைப்புக்கு தகுந்தார போல் வணிக அமைப்புகளும் மாறுபடும், வணிக நிறுவனங்கள் மாறும், அவர்களுடைய செயல்பாடுகளும் வடிவமைக்கப்படும். சுற்றுச்சூழல் காரணிகள் இப்போ நிறைய பாதிக்குது. சுற்றுச்சூழல் காரணிகளுக்கு இப்போ ஆட்சியாளர்கள் மக்கள் ரொம்ப முக்கியத்துவம் தர்றாங்க. உலகம் முழுவதுமே சுற்றுச்சூழல் பாதுகாப்புங்கிறது இன்றைக்கி முக்கியத்துவம் பெறுகிறது. மாசை தவிர்ப்பதற்காக கொள்கைகளை உருவாக்குறாங்க. இப்போ அரசாங்கமே இந்த நெகிழி பைகளை எல்லாம் பயன்படுத்துவதற்கு, ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய நெகிழி பைகளை நம்ம பயன்படுத்துவதை, விற்பனை செய்வதை தடை செய்திருக்கிறது. இதுமாதிரி தீபாவளிக்கு கூட பாருங்கள், பட்டாசு வெடிக்கிறதுக்கு காலையில் ஒரு மணி நேரம், மாலையில் ஒரு மணி நேரம், 2 மணி நேரங்கள் மட்டுமே கொடுத்தாங்க. ஏன்னா ஒலி மாசு, காற்று மாசு இதையெல்லாம் தவிர்ப்பதற்காக அரசாங்கம் நிறைய நடவடிக்கைகளை எடுக்கிறது, சட்டங்களை இயற்றுகிறது. அதை பொறுத்து அந்த தொழில்கள் வணிக நிறுவனங்களோட செயல்பாடுகள் இருக்கும், அது அந்த வணிக நிறுவனங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அடுத்து புவியியல் சார்ந்த சூழல், புவியியல் சார்ந்த சூழல் சில தொழில்களுக்கு சாதகமாக இருக்கும். அதாவது அங்கே உள்ள கிளைமேட்டிக் கண்டிஷன், இப்போ உதாரணத்துக்கு கோயம்புத்தூரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சீசன் ஒரு நல்லா இருக்கு, காலநிலை வெதர் கண்டிஷன் நல்லா இருக்கு. அப்போ அந்த பருத்தி நெசவு தொழில் வந்து அந்த பகுதிகளில் அதிகமாக செய்யப்படுகிறது. அதனால் புவியியல் சார்ந்த சூழல் சில தொழில்களுக்கு சாதகமாக இருக்கும். புவியியல் சூழல் அடிப்படையில் இயற்கை துறைமுகங்களையும் சொல்லலாம். இயற்கை துறைமுகங்கள் இருந்ததுன்னா பொருள் போக்குவரத்திற்கு அது ரொம்பவும் உதவிகரமாக பயனுள்ளதாக இருக்கும். மும்பை துறைமுகங்கிறது ஒரு இயற்கை துறைமுகம், விசாகப்பட்டினங்கிறது ஒரு இயற்கை துறைமுகம். இந்த இயற்கை துறைமுகங்களோட இயற்கை துறைமுகங்கள் இருக்கிறதுனால அது நமக்கு பொருள் போக்குவரத்திற்கு ரொம்பவும் உதவிகரமாக இருக்கிறது. அடுத்து தொழில்நுட்பம் சார்ந்த சூழல், தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தொலைத்தொடர்பு வளர்ச்சி இன்றைக்கி உலக அளவில் நம்மளை கொண்டு செல்லுகிறது. டிஜிட்டல் மற்றும் சமூக ஊடகங்கள் விளம்பரத்திற்கான ஒரு தளமாக இதை பயன்படுத்துகிறாங்க. வாடிக்கையாளர்கள் நன்கு அறிந்து உள்ள தகவல்களை ஆய்ந்தெடுத்தல் மற்றும் தகவல் பகுப்பாய்வு இதெல்லாம் செய்யப்படுகிறது. பொருட்களை நிர்வகிப்பதற்கு, உற்பத்தி செய்த பொருள்களை கிடங்குகளில் சேமித்து வைப்பதற்கு, அதை விநியோகம் செய்கிறதுக்கு, பணம் பெறுவதற்கு தகவல் தொழில்நுட்பங்களை இன்றைக்கி பயன்படுத்துகிறோம். இந்த மாதிரி தகவல் தொழில்நுட்பம் இன்றைக்கி அதிக அளவில் பயன்படுத்துகிறது அந்த வணிகத்தை பாதிக்கக்கூடிய ஒரு செயல்பாடாக இருக்கிறது. வணிகத்தை பாதிக்கக்கூடிய பரந்த காரணிகளில் தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த சூழலும் கருத்தில் கொள்ளப்படுகிறது. தொழில்நுட்ப மாற்றம், போட்டியாளர்களின் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொழில்நுட்பம், காலாவதியான தொழில்நுட்பம், இதெல்லாம் இந்த தொழில்நுட்பம் சார்ந்த சூழலில் வருது. இறுதியாக உலகளாவிய சூழல், குளோபல் ஃபேக்டர்ஸ், தொழில்நுட்பத்தினுடைய விரைவான வளர்ச்சியினால் வர்த்தக எல்லைகள் மறைந்து உலக சந்தை இன்றைக்கு உருவாக்கப்படுகிறது. வணிகத்தை பாதிக்கக்கூடிய உலகளாவிய சூழல்கள், மொழி மற்றும் கலாச்சாரத்தில் உள்ள வேறுபாடு. ஆமாம், ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு மொழி பேசுவோம். இந்த மொழி மற்றும் அந்த கலாச்சாரம் பண்பாடு, நாணயங்களில் உள்ள வேறுபாடு, ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு நாணயம் பின்பற்றப்படும் நாணய முறை. இந்தியாவில் ரூபா பைசா, அமெரிக்காவில் டாலர். அப்புறம் நெறிமுறைகள், நடைமுறைகள், ஒவ்வொரு நாட்டிலையும் உள்ள நெறிமுறைகள் நடைமுறைகள் மாறி இருக்கும். மக்களுடைய விருப்பம் மற்றும் முன்னுரிமையில் உள்ள வேறுபாடுகள், ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான வரி விதிப்பு, வரி அமைப்பு, ஒவ்வொரு நாட்டிலையும் ஏற்றுமதி இறக்குமதிக்கு வரி விதிக்கிறாங்க, அந்த வரி அமைப்பு, தொழில்நுட்பத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய அளவில் உள்ள வேறுபாடுகள், இதெல்லாம் உலகளாவிய சூழலில் வருகிறது. இவை அனைத்தும்
பரந்த சூழலாக கருதப்படுகிறது மாணவர்களே. நன்றி.